மலர்ந்த முகமும் இன்சொற்களும் கூட தானம் என்று ஆஸ்தான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆரறிவின் பயனர். அப்ப வள்ளுவன் கருத்து, மனிதனாக பிறந்தால் மற்றவனுக்கு பயனுள்ளவனாக வாழ வேண்டும். மனிதனாக பிறந்தால் மற்றவனுக்கு எந்த வகையிலாவது தான் கற்ற கல்வி சொல்லுவதும் ஒரு தானம்தான். அது வாசாக்கெங்கிரின்னு சொல்லுவான். உணவு தரலாம், உடை தரலாம், தாம் கற்ற கல்வியை மட்டும் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு தானம். மல்லுவன் சொல்லுவான், மலர்ந்த முகமும் இன்சொற்களும் ஒரு தானம்னு சொல்லுவான். ஒருபிடி உணவு தருவதும் திருமந்திரம் சொல்லுவான், யாவருக்கும் ஒரு ஒரு பிடி உணவு தரும்னு சொல்லுவான். ஆக எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு எந்த வகையில் பயனுள்ளவனாக வாடணும். மற்றவர்களால் மனைவி மக்களுக்காவது பயனுள்ளவனாக இருக்கணும். தாய் தந்தைக்கு, மனைவி பிள்ளைக்கு, தன் மனைவி தந்தை பிள்ளைகளுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, மற்றவர்கள் பயனுள்ளாக வாழ வாழ வேண்டும். அது இப்போ உலகுக்கு உலகத்தில் சமுதாயம் நடந்து கொண்டான் வருது. ஆனால் வள்ளுவன் என்ன சொல்கிறான், ஒரு உதவி செய்தால், ஒருத்தருக்கு உணவு தந்தால், ஏதோ ஒரு உதவி செய்தால், அந்த உதவி திரும்ப பெறக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒன்றுமே திருப்பி செய்ய முடியாதவனாக இருக்க வேண்டும். பசி வாய்ப்புள்ளவனுக்கு உதவி செய்தால் என்னாகும், ஏதோ எதிர்பார்ப்பது போன்ற அர்த்தமாக எதிர்பார்த்து செய்வதில்லை. வரியாருக்கும் உண்டு ஈவதே என்ன, வரியார்னா ஒன்றும் இல்லாதவன், திரும்ப பெற முடியாதவன், திரும்ப அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாதவன் கொடுப்பதான் ஈகை. வரியாருக்கும் உண்டு ஈவதே ஈகை, மற்றெல்லாம் உரிய எதிர்ப்பை நீரை துடைத்துன்னா. வசி வாய்ப்புள்ளவனுக்கு பொருள் செய்தால், உதவி செய்தால், எந்த மொய் வைப்பது போன்று, வட்டி கொடுத்து வாங்குவது போன்று. இப்போ 100 ரூபா மொய் வச்சா நம்ம அது திருப்பி 100 200 வரும், அது மாதிரி இல்லை. கொடுப்பால் திருப்பி வராது, வரக்கூடாது. அவன் திருப்பி செய்யக்கூடாதான் இருக்கணும். 7000 ரூபாய் ஏழைக்கு கொடுப்பாதான் உண்மையான ஈகை. மற்ற வசி வாய்ப்புகளும் கொடுத்தா திருப்பி எதை பெறுவதாக அர்த்தம் சொல்லிடுவோம். ஆக ஏன் இது செய்ய வேண்டும், மனிதனுக்கு ஈகை உணவு வேண்டும், தர்மம் செய்யணும்னு சொல்கிறான். ஏன் தர்மம் செய்யணும்னா, மனிதனுக்கு தான் மோட்ச லாபம் அடைய வாய்ப்பு இருக்குது, ஏன் வேறு யாருக்கும் இல்லை. மோட்ச லாபம் வந்து வீடு வேறு முத்தி அடைதல். இப்போ மோட்சம் என்பது மரணமில பெருவாள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு, மனிதனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ புண்ணியம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ புண்ணியம் செய்தால் மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும். ஏன்னா ஞானிகள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் தான். இப்போ ஞானிகள் அத்தனை பேரும் புண்ணியம் செய்த மக்கள் தான், யாரும் புண்ணியம் செய்த மக்கள் ஞானியாக முடியாது. ஆகவே வள்ளுவனுடைய கருத்து, வரியாருக்கு கொடுக்க வேண்டும், பிறர் கொடுப்பதெல்லாம் பிரதி பையன் எதிர்பார்த்து கொடுப்பதாகும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அது ஒரு இலக்கணம் அது. ஆனால் வள்ளுவன் ஒரு இடத்த சொல்லுவான், இதே திருக்குறளில், பிச்சை எடுப்பதோடு கொடுமையானது எதுன்னு கேட்டான். இன்னொரு சின்ன குரல் இருக்குது, ஒரு சில ஒரு திருக்குறளான முழுசாக சொல்லலை, ஒரு பகுதி அப்படி சொல்லிட்டு போகிறோம். பிச்சை எடுப்பதிலே கொடுமையான செயலுதுன்னா, பிச்சை எடுப்பதே கொடுமைதான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.